கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க, கொஞ்சம் கவனிங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரிலாம் ஐடியா யாருக்குமே வராது, இந்த ஐடியாக்காக தான் மெயின் அந்த வீடியோவே எடுக்கிறோம். இதை நீங்கள் கவனிக்கிறீங்க, ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொலக்கட்டை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுப்பீங்க, இவங்க பாருங்கள் ஒரு பாலித்தீன் கவரில் அசால்ட்டாக அதை அமுக்குறாங்க. இப்போ பாருங்கள் என்ன செய்கிறாங்கன்றதை நீங்களே அதை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக ஈஸியான மெத்தடு ஃப்ரெண்ட்ஸ் இது. கொலக்கட்டை நிறைய பேருக்கு பிடிக்கவே வராது, எனக்குலாம் உண்மையிலேயே ப்ராமிஸாக வராது, அதுக்காக பயந்துட்டு தான் இவங்களையே செஞ்சுட்டாங்கக்கான்னு சொல்லியிருக்கேன் நான். அதனால் இந்தக்கா சரி என்ன எப்படி செய்கிறாங்களேன்னு ஒரு ஐடியா கீழே வந்து பார்த்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாலித்தீன் கவரை மாவு வச்சு இப்படி அமுக்குறாங்க, அது ஒட்டிக்கிடுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொள்ளக்கட்டை ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு வீடு அடுப்பில் போயிட்டுருக்கு, இது அடுத்த இது போயிட்டுருக்கு பாருங்கள். ஆ, இப்போ அந்த பூவத்தில் எனக்காக போட்டிங்க அதெல்லாம் சொல்லுங்கள். வேர்க்கடலை பவுடர் பண்ணிட்டு, வேர்க்கடலை பவுடர் பண்ணிட்டீங்க, பவுடர் பண்ணிட்டு தேங்காய் திருவி போட்டு, தேங்காய் திருவி போட்டு எல்லாம் சுக்கு ஏலக்காய் பூரம் கூட செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா இந்த கொள்ளக்கட்டை என்னால சான்ஸ் இல்லை. இது உண்மையிலேயே எனக்கு இந்த ஐடியா எத்தனை வருஷத்துல எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் இப்படி ஐடியா பண்ணி இப்படி கொலக்கட்டை மறக்கிறாங்கன்றது எனக்கு இப்போதான் தெரியுது. உண்மையிலே இதை கவனிங்க, கின்னஸ்ல கூட போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.